சலாம். ஓகே, இந்த கட்டைக்கு பேர் தான் வந்து கை குஞ்சி சொல்லுவாங்க. இது வந்து கை குஞ்சி. ஓகேவா, இது வந்து கை குஞ்சிட்ட, இதுதாங்க கை குஞ்சி. இது வந்து அசல் உசூல். இந்த கை குஞ்சிட்டு வந்து இங்கே உள்ளதில்லை, இது வந்து இந்தோனேஷியா சுலாவசியோட. இது வந்து இந்தோனேஷியன் சுலாவசியோட இதுதான் கை குஞ்சி. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் காமலைக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் காமலைக்கு தான் வந்து இதை நம்ம வைக்கலாம். அப்படியே மெலிசாக சீவணும், மெலிசை மெலிசாக கீத்து கீத்தா சீவி சுடுதண்ணியில் கொதிக்க போட்டு சுடுதண்ணியை இறக்கி வச்சு அது சூடு ஆறினோட தண்ணியில் வந்து நமக்கின் துணி இருக்குல்ல பேபிங்களோட அந்த துணியில், அந்தமாரி துணி மெலிசான துணியில் வந்து நினைச்சி புனிஞ்சி மஞ்சக்காமலை பட்ட ஆளுங்களுக்கு இதை தொடச்சி எடுத்துமாக்க அந்த தண்ணியை. கொஞ்ச நேரத்தில் அந்த மஞ்சக்காமலை இறங்கிடும். அதே சமயத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து மஞ்சக்காமலை இருக்கும். பிறந்து ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து மஞ்சக்காமலை அடித்தோம். அப்போது இந்த பொருள் வந்து நார்மலாக வந்து மஞ்சக்காமலை பட்ட குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த இது வந்து அசால் உசோல் இங்கே உள்ளது இல்லைங்க, இந்தோனேஷியன் சுலாவசியோட. இதான் கை குஞ்சிட்டேன், இதுக்கு பேர் வந்து கை குஞ்சி. அப்போது இந்த பொருள் வந்து மஞ்சக்காமலைக்கு உள்ள மருந்து பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாக்கா, ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இதுதான் அந்த செடி, இதுதான் அந்த செடி. இந்த செடியை வந்து மலாயில் வந்து பொக்கோ டுக்குன்னு சொல்லுவாங்க, டுக்குன்னு சொல்லுவாங்க இந்த செடி. இது வந்து ரொம்ப பேர்த்துக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஓகே, இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செடியோட இலை எப்படி இருக்குது? ஸோ இந்த செடிக்கு கீழே உள்ள இலையில் வந்து கீழே வந்து சின்ன சின்ன காய்கள், சின்ன 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 காய்கள்லாம் வந்து இருக்கும் இந்த இலைக்கு கீழே. சரிங்களா, இந்த பாருங்க, இந்த இலைக்கு கீழே வந்து சின்ன சின்ன காய், சின்ன சின்ன காய் உங்களுக்கு இலைக்கு கீழே இருக்கும் சின்ன சின்ன காய்ங்க. நீங்கள் வேணா அப்புறம் ஜூம் பண்ணி பாருங்க. ஓகே, அந்த பாருங்க இந்த இலையில் தெரியுங்களா, சின்ன சின்ன காய்ங்க. இந்த செடியை பிறந்த குழந்தைங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஐயா எந்தெந்த குழந்தைங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை பட்டிருக்கோ இந்த செடியை புடுங்கி மண்ணை தட்டிட்டு சுடுதானிகளை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி சூடு ஆறினோடனே அந்த தண்ணியில் நமக்கின் மூல நமக்கின் மாரி மெலிசான துணியை வந்து நினச்சி புனிஞ்சி அந்த குழந்தைய வந்து தொடச்சி எடுத்திங்கன்னா மஞ்சக்காமலை இறங்கிடும். இந்த செடி எங்கே கிடைக்கும்? உடனே ஆன்லைனில் தேடணும், அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும் அலையாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லா பொருளும் ஆன்லைன்லேயே தேடாதீங்க. இந்த செடி பெரும்பாலும் சாதாரண ரோட்டு ஓடங்க ரோட்டு ஓரத்தில் கூட கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த செடி பெரும்பாலும் வந்து எங்கே வந்து ரொம்ப முளைக்கும்னா, சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட் அடி வாரத்தில். அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டெரஸ் ஹவுஸ்லேயும் சரி இல்லை வீட்டு ஓரத்துலேயும் சரி எப்படி பார்த்தாலும் அந்த சிமெண்ட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சைட்டு ஓரத்துங்களா புல்லெல்லாம் மூண்டோம்ல, அந்த புல் அந்த ஓரத்தில் அந்த புல்லுங்களோட புல்லுங்களாக இந்த செடி முளைக்கும். இதை வந்து தமிழில் வந்து கீர்த்தனாங்கன்னின்னு சொல்லுவாங்க, மலையில் வந்து பக்கம் டுக்குன்னுவாங்க, அப்புறம் தமிழில் வந்து ஷாமன் மரம்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து பல விதம் சொல்லலாம். பெரும்பாலும் மஞ்சக்காமலைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டுப்பால் வந்து கண்ணில் ஊற்றுவாங்க வைத்தியம். ஆனால் நான் முத காட்டின கை குஞ்சி அது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரிஜினல், இது கிடைக்காட்டி கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. புரியுதுங்களா? இது ரோட்டு ஓரங்கள்லேயே சரி எங்கேயாவது பகர் இருக்குல்ல, பகர் ஓரத்தில் அந்த சிமெண்ட் இருந்தாலும் சரி அது ஓரத்தில் வந்து இது கண்டிப்பாக முளைச்சிருக்கும். இந்த செடி இது வந்து மஞ்சக்காமலைக்கு வந்து உகந்த ஒரு மருந்து.
இது இந்த மருத்துவம் வந்து நம்மளோட மருத்துவம். இந்த செடியெலாம் வந்து ஆன்லைனில் விற்பாங்க, அந்தமாரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்லைனில் காசு கொடுத்து நீங்கள் வாங்க தேவையில்லை. இது சுலபமாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள். இப்போ நான் என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதை வந்து சுலபமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே சரிங்களா, சரி சலாம்.